நீதிபதி பஷீரகமது செய்த மகளிர் கல்லூரிக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் முதலமைச்சராக உறுப்பேற்ற இந்த ஓராண்டு காலத்தில் மூன்று கல்லூரிகளில் நடைபெறக்கூடிய விழாக்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த மூன்று கல்லூரிகள் எந்த கல்லூரி என்று சொன்னால் பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் தான். அது இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டேன். அடுத்து செல்லாமேரிஸ் கல்லூரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்று இந்த கல்லூரியில் எஸ்ஐடி கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் தேசிய தர நிர்ணயக்குழுவால் A++ தகுதி பெற்றமைக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழா என்றுதான் அழைப்பிதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை சொல்லித்தான் இடத்தில் தேதியும் பெற்றார்கள். ஆனால் இங்கு இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து ஒரு பாராட்டு விழாவை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது தென்னிந்திய கல்வி அறக்கட்டளை சதன் இந்தியன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் SIT கீழ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே சென்னை மாநகரில் இந்த கல்லூரியை SIT கல்லூரி என்றுதான் பாமர மக்கள் கூட அழைப்பார்கள். அந்த அளவிற்கு அடிமட்ட தொண்டர்களிடத்திலே அடிமட்ட மக்களிடத்திலே பிரபலமான கல்லூரியாக இந்த கல்லூரி விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரிக்கு நான் வருவது என்பது புரிதல்ல. ஒவ்வொரு முறையும் ஜனநாயக திருவிழாவாக இருக்கக்கூடிய தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் நான் இங்குதான் வருவேன். இந்த கல்லூரிக்கு முன்புறம் இருக்கக்கூடிய அடுத்த தேர்வுல தான் என்னுடைய வீடும் இருக்கு. இங்கே வந்துதான் வாக்களித்துதான் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றியிருக்கிறேன், தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கான வாக்கு செலுத்திய இடத்திலே தான் இன்று வந்து உங்களை எல்லாம் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். சென்னையில் ஆண்களுக்கு நிறைய கல்லூரிகள் இருந்தாலும் பெண்களுக்கென்று தனியாக ஒரு கல்லூரி வேண்டும் என்ற மன உறுதியோடு இந்த கல்லூரி ஆரம்பித்தவர்தான் நீதிபதி பஷீர் அகமது அவர்கள். 1955 அன்றைய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை அழைச்சி அடிக்கல் நாட்டி உருவாக்கிய கல்லூரி இந்த கல்லூரி. நேரு பெருமகனார் ஆரம்பித்த இந்த கல்லூரியில 100,000 மாணவிகள் படித்து பட்டம் பெற்று வெளியேறி இருக்கிறாங்க. இந்த மாநிலத்துக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக மட்டுமல்ல, அவர்கள் அதிகாரிகளாக நிர்வாகிகளாக ஒவ்வொரு பகுதிகளும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரிக்கு தேசிய தர நிர்ணய குழுவால் A++ கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரியுடைய வெற்றி பாதையில் இது ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. இந்த சிறப்பானது மறைந்த நீதிபதி பஷீர் அகமது அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது.